ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல சின்ன வலியா இருந்தா கூட உடனே டேப்லெட்டை எடுத்துக்கிறோம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற செடியே லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரியாகாத நோயை குணப்படுத்துற சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு செடியை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சொத்தைப்பல் பிரச்சனை, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, பைல்ஸ், இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைய ஈஸியா சரி பண்ற ஒரு செடியை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த செடி என்னது, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் இல்லையா? சோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க செடி குப்பைமேனி. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த செடிக்கு வித்தியாசமான பேர் இருக்குது. உங்க ஊர்ல என்ன பேர் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சொத்தைப்பல் பிரச்சனையை சரி பண்றதுக்கு இந்த குப்பைமேனி இலைய எப்படி பயன்படுத்தணும்னா, இதுக்காக 4-5 குப்பைமேனி இலைகளை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில அலசிட்டு பேஸ்டா பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற சாரை எடுத்து ஒரு காட்டன் பாலை வச்சு உங்க சொத்தைப்பல் இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா சொத்தைப்பல் வலி முற்றிலுமா குணமாகும். உங்களுக்கு காயம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் குப்பைமேனி இலையை எடுத்து நல்லா பேஸ்டா பண்ணி அந்த பேஸ்ட உங்களுக்கு எந்த இடத்துல காயம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. உங்க காயம் முழுவதுமா குணமாகும். நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கு. அது குணப்படுத்துறதுக்கு கூட குப்பைமேனி இலைய பயன்படுத்தலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, குப்பைமேனி இலை சாறை எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல அலர்ஜி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, முழுவதுமா சரியாகும். இதை நீங்க கிளம்ப தவறாம ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ நிரந்தரமா குணமாகும். இந்த காலத்துல நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. கான்ஸ்டிபேஷனாலதான் பைல்ஸே வருது. பைல்ஸ்னால எத்தனையோ கஷ்டங்களை பட வேண்டியதா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு குப்பைமேனி இலையால பண்ண கஷாயம் ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குப்பைமேனி இலை கஷாயத்தை குடிக்கிறதால நம்ம வயித்துல இருக்கிற புழு பூச்சிகளும் அழிஞ்சு போயிருது. உங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அதுல குப்பைமேனி இலைய போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெய வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல உடம்பு வலி இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ நல்ல நிவாரணம் கிடைக்கிறத நீங்களே கவனிப்பீங்க. குப்பைமேனி இலை நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட சரும ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துது. யாருக்கெல்லாம் ஸ்கின்ல ரேஷஸ், பரு, மறு, கரும்புள்ளிகள் இருக்குதோ அவங்க இந்த குப்பைமேனி இலையோட பேஸ்ட அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. ஃபேஸ நல்லா பிரைட்டனா பண்றதுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற கெமிக்கலை பயன்படுத்துறதை விட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குப்பைமேனி இலைய பயன்படுத்துறதுனால எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. இது கம்ப்ளீட்டா நேச்சுரல்ங்கிறதுனால சைடு எஃபெக்டும் இருக்காது. இந்த இலைய பேஸ்டா பண்ணி அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கலந்து உங்க ஃபேஸுக்கு பேக்கா அப்ளை பண்றப்போ உங்க ஃபேஸ்ல நல்லா பிரைட்டா க்ளோவா இருக்குது. உங்க பல்லுல எவ்வளவு மஞ்சள் பச்சை கரையா இருந்தாலும் சரி, அதை வெள்ளையா முத்து போல மாத்துறதுக்கு இந்த செடியோட வேறால பல்லு தொலைக்கிறப்போ எவ்வளவு கரப்படைஞ்ச பல்லும் வெள்ளையா மாறும். அதோட ஈறுகள்ல ரத்தம் வடிகிற பிரச்சனையும் சரியாகும். யாரெல்லாம் தலைவலி பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த குப்பைமேனி இலைய பேஸ்டா பண்ணி உங்க நெற்றி பகுதிகளில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா முழுவதுமா தலைவலி கியூர் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. தேல், வண்டு, விஷக்கடிகளுக்கு கூட இந்த குப்பைமேனி இலைய பயன்படுத்தலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, குப்பைமேனி இலையை எடுத்து அதோட சாரை தேல் கடி பட்ட இடத்துல அப்ளை பண்ணணும். இதனால தேல் கடி முழுவதுமா குணமாகும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குப்பைமேனி இலையால எத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென், டேக் கேர், பை பை.